என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். சிங்க நடை ஓடும் சிகரத்தை தொடும் சிம்ம ராசி நேயர்களே, அந்த சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க பார்க்கலாம், அவருடைய கம்பீரம், அவருடைய தோற்றம், அவருடைய நடை, அவருடைய பாவனை எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். இது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமும் கூட. லக்கணம் மேஷம் என்றால் இது ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் தானே பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியம். இங்கே இந்த சூரிய பகவான் தானே லக்கணத்தை இயக்கிறார். சிங்கண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு தோற்றம் இருக்கும். தன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல அதீதமான பிரியம் இருக்கும், ஒரு ஆளுமை திறன் இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்பவுமே தலைமை பொறுப்புக்கு, தலைமை பதவிக்கு போகத்தான் விரும்புவாங்க. அவர்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. கொத்தனார் வேலையா இருந்தாலும் அவர் மேஸ்திரி வேலை தான் பார்ப்பார். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா அவருக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய கருத்துக்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். வாழ்க்கையிலும் அப்படிதான், கௌரவம் கௌரவம் கௌரவம்னு பார்த்து எல்லாத்தையும் குழி தோண்டி பசிச்சிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வடிவேல் ஒரு காமெடி சீன்ல. இங்க இந்த கௌரவத்தை அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, ஒருபோதும் விட மாட்டாங்க. தன்னுடைய கௌரவத்துக்காக, தன்னுடைய மரியாதைக்காக, தன்னுடைய மானத்திற்காக கடன் வாங்கி செலவழிப்பாங்க, ஒருபோதும் கீழே இறங்கி போக மாட்டாங்க. வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல எதையாவது பிடிக்கணுங்கிறதுக்காகவே போராடிட்டு இருப்பாங்க. சிம்மராசியில பிறந்த நான் இவ்வளவு பெரிய சீரழிவை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, இது சிங்கத்தின் இடம். இது நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்திரமான ராசி. இப்ப கடகம் வந்து சரம், இது ஸ்திரம். ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பை பெற்றவர்கள். நான் இப்படிதான் வாழ முடியும், நான் இதைத்தான் செய்ய முடியும், அது என்ன வந்தாலும் பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதமாக, ஒரு தைரியமாக, ஒரு விடாப்புடியாக ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். தன் உயிரே போனாலும் தன் மானத்தை இழக்கக்கூடியவர்கள் அல்ல சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள். தன் மானம்தான் பெரிதென மார்தட்டி கொள்ளக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. உலக இயற்கையில அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் வரும், பங்காளிகளால, உற்றார் உறவினர்களால, தன்னோடு பழகியவர்களே தன்னை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுவதால. இதையெல்லாம் வென்று முடிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றதுதான் இந்த சிம்மம். காலத்தின் கட்டாயம் அவர்களை உதறி தள்ளினாலும் அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அதுதானே சிம்மம். எவ்வளவோ சோதனைகள் போராட்டங்கள் அவர்களுக்கு வருகிறது, வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி. குடும்ப வாழ்க்கையெல்லாம் பெரிய பிரச்சனைகள் தருகிறது, அதையெல்லாம் தாங்கும் வல்லமை படைத்து அதையும் தாண்டி ஒருபடி சாதனை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள். வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்க அவங்க. அவர்களை புகழ்ந்து ஐயா உங்களை போல் உண்டா என்றால் தன்னிடம் இருப்பதை அல்லது கடன் வாங்கி உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றவர்கள் சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள். தனக்கென்று ஒரு கோடு போட்டு வாழக்கூடியது அவர்களுடைய தன்மை என்பது அவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதை போலவோ அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு சோதனையான காலகட்டத்தை யாராவது ஏற்படுத்தினால் கண்டிப்பாக தாங்க மாட்டார்கள். எதிர்த்து குரல் கொடுப்பதில் முதன்மையானவர்கள். அரசு துறையா அரசியல் துறையா எதிலும் அவர்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள். நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல. இந்த சிம்மராசிக்கு குறிப்பெயர்ச்சி சாதகமாக தான் இருக்கு,
சனிப்பெயர்ச்சியும் சாதகமாக தான் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த தீபாவளி திருநாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை இறந்து போனவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க தீபாவளி அன்னைக்கு புத்தாடைகள், இனிப்பான பலகாரங்கள் கடவுளுக்கு வழிபாடு பண்ணி படைச்சிட்டு உங்கள் மூதாதையர்கள் நினைத்து வணங்குங்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இனிப்பு பலகாரங்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து தாங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியத்தில் தடை, பொருளாதார தடை, வேலைவாய்ப்பில் தடை, திருமண தடை, இப்படி என்ன இருந்தாலும் சரி, இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் அதான், கூகுள் பே நம்பர் அதான். கட்டண அடிப்படையில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாம். குறைந்த கட்டணத்தில் தான் இந்த தீபாவளியை அனுசரிச்சு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.